ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ரோட்ஸ் ஒரு தாபா ஸ்டைல் பேபி பொட்டேட்டோ சப்ஜி. நான் அதுக்கு வந்து இந்த முந்திரி, காஞ்ச மிளகா, இந்த தக்காளியை வந்து நான் ஒரு தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன். பிளான்ச் பண்ணி தோல் உரித்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இந்த பொட்டேட்டோவை வந்து ஆக்சுவலாக ஃப்ரை பண்ணி பண்ணலாம். நான் ஃப்ரை பண்ணி பண்ணல, இந்த பேனில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி லைட்டாக இந்த பொட்டேட்டோவை வந்து நல்லா கலர் கொடுக்க போகிறேன். கலர் கொடுத்ததுக்கப்புறம் பொட்டேட்டோவை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரேவி பண்ண போகிறேன். இப்போ இந்த பொட்டேட்டோவை இதில் போட்டுக்கிறேன், நல்லா ஃப்ரை பண்ணி கலர் கொடுக்க போகிறேன். இப்போது நம்ம ஏன் வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கிரேவியில் மிக்ஸ் பண்ணும்போது அந்த பொட்டேட்டோ வந்து உடையாது, அப்படியே உங்களுக்கு முழுசாக இருக்கும், கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். நம்ம நல்லா இந்த கலர் கொடுக்கணும். நல்லா இந்த அளவுக்கு கலர் வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வெங்காயம்லாம் வதக்கி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து காஞ்ச மிளகா 4 போட்டுக்கிறேன். முந்திரி இதை வந்து இப்போ நல்லா அரைக்க போகிறேன். இதை அரைச்சதுக்கு அப்புறம் தக்காளியை சேர்த்து அரைக்க போகிறேன். இப்போ நான் நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டேன். இப்போ நான் வந்து தக்காளி, அதாவது தக்காளி வந்து ஒரு ஒரு 2-3 செகண்ட் ஹாட் வாட்டரில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். தோலை ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இதில் போட்டு இப்போ இதை அரைக்க போகிறேன். பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் ஆக்கியாச்சு. இப்போ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும், பொரிஞ்சிச்சு. ஆனியன் போட்டுக்கிறேன். இந்த ஆனியனை நல்லா நான் வதக்குவேன். நல்லா வதங்கிச்சு. இப்போ நான் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா வதக்குவோம். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கறி மசாலா பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கும். இப்போ நான் காரத்துக்கு ஏற்கனவே காஞ்ச மிளகா அரைச்சிருக்கேன், அதனால் அந்த காரமே போதும். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் அந்த பேஸ்ட்டை எடுத்து இதை நம்ம கொட்ட போகிறோம். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. நான் அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்கிறேன். இது கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் குக் பண்ணணும். ஏன்னா நம்ம முந்திரியை வந்து பிளான்ச் பண்ணல, குக் பண்ணல, நம்ம பச்சையாக தான் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் கொஞ்சம் நேரம் இதை அப்படியே லைட்டாக வதக்கணும். மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் வதக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த முந்திரியோட பச்சை ஃப்ளேவர் போகும். இப்போ அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. நான் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு குக்கரில் 3 விசில் விட்டு குக் பண்ணி வச்சுருக்கேன், பாயில்டு உருளைக்கிழங்க. அதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அதனால் இது போதுமானது. நல்லா இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை நம்ம இதில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு
உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடும். இப்போ கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம். நல்லா ஃபினிஷ் ஆகிடுச்சு, கிரேவி நல்லா கோட்டிங் ஆகிடுச்சு. இப்போ வந்து தாபா ஸ்டைல் பேபி பொட்டேட்டோ சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. சுவையான தாபா ஸ்டைல் பேபி பொட்டேட்டோ சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.